ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுட் ஹப் தமிழ் சேனலில் பண்டிகை தினங்கள்லையும் விசேஷ நாட்கள்லையும் மாவிளக்கில் தீபம் போடுவாங்க. அந்த மாவிளக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மாவிளக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பச்சரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ வந்து பச்சரிசி 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை ஒரு 2 தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அரிசி அலசிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் வடிச்சுக்கலாம். அரிசி வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு துணியில் பரப்பி விட்டுருங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நிழல்லையே இருக்கட்டும், வெயிலேலாம் இருக்க வேண்டாம். அரிசி வந்து காயிட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை கரையிறக்களவா தண்ணி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. பாகு வந்து நம்மளுக்கு கெட்டியாக தான் வேணும். 1 டேபிள்ஸ்பூன் அல்லது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இது வந்து சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். சர்க்கரை வந்து இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். பாகு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாகு வந்து நல்லா ஆறணும், அதனால் இதை வந்து ஆற விட்டுருங்க கொஞ்ச நேரம். 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ அரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதை மிக்சிக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கூட ஒரு 4-5 பீஸ் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசியும் ஏலக்காயும் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது அரிசி மாவில் வந்து எந்த குறுனையும் இருக்கக்கூடாது, அதனால் இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அரிசி குருணியெல்லாம் இதுலேயே நின்றுச்சு. மாவு வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். சர்க்கரை பாகு வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மாவு வந்து இலகிடும். நிறையா போயிடுச்சுன்னா சர்க்கரை பாகு விளக்கு போடுறதுக்கு வந்து மாவு கெட்டியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி அரிசி மாவையும் சர்க்கரை பாகையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்ச நேரம். நல்லா சர்க்கரை பாகையும் மாவையும் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து வேணுங்கிற ஷேப்புக்கு நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மாவிளக்கு போடுறதுக்கு உருண்டையாகவே பண்ணி எடுத்துக்கிறேன். இதையை இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலேயும் சர்க்கரை பாகு சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து லேசாக நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி குழி விழுந்துடும். அதில் வந்து நம்ம நெய் விட்டு தீபம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள்.